ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜேஜே பற்றி வரும், ஜேஜோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி வரும். என்னடா நீ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டியடா அப்படின்னு கேட்பீங்க. இது பார்ட் டூ. இதில் வந்து சில விஷயம் போன வீடியோவில் சொல்லலை, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் இப்போ போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனலுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா ஒன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது பக்கத்து பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். சரி வாங்க, அந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேன் ஃபேவரட்னே சொல்லலாம், அதாவது ஜேஜே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜேஜே வந்து அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிசோரம் ஸ்டேட்டு உள்ளே இருக்கிற ஹயந்தியால் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவர் பிறந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட கரியர் டேர்னிங் பாயிண்ட்லாம் நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அவர் வந்து அங்கே மிசோரமில் வந்து அங்கே தான் ஃபுட்பால் வந்து விளையாடி கற்றுக்கிட்டாரு, அதாவது ஜேஜே. ஜேஜோட ஃபுல் நேம் என்னான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜேஜோட ஃபுல் நேம் வந்து ஜேஜே லால் பெக்லுவா ஃபெனாய். திரும்பி சொல்கிறேன், இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க, ஜேஜே லால் பெக்லுவா ஃபெனாய் அவரோட ஃபுல் நேம் இதுதான். ஸோ அவர் எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th January 1991. அவர் ஏஜ் வந்து ரைட்னா 29. அவர் எங்கே பிறந்தார்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் ஹைட் எவ்வளோ கேட்டிங்கன்னா 5.8 சொல்லலாம். அவர் பிளேயிங் பொசிஷன் வந்து ஃபார்வர்டு. அவரோட நம்பர் கரண்ட் இப்போ அவர் நம்பர் வந்து ஜெர்சி நம்பர் வந்து 12. அவர் யூத் கரியர் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணார்னா 2007-2008 வரைக்கும் புனேல தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய டீம் தான் போயிருக்காரு. எந்தெந்த டீம் நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க. இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2008-2013 வரைக்கும் புனே வந்து போயிருக்காரு. அப்பியரன்ஸ் 53-54. கோல் வந்து 16 கோல் தான் அடிச்சிருக்காரு. அவர் டேர்னிங் பாயிண்ட், முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 2014-2015 வரைக்கும் மோகன் பாகனுக்கு விளையாடுறா தான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னு அதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். யான்னு கேட்டிங்கன்னா வந்து 12 அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அங்கே அவர் வந்து அதுக்கப்புறம் லோனில் வந்துட்டார் சென்னையில். மோகன் பாகன் விளையாடிருக்கும் போது தான் விளையாடிட்டு இருக்கும்போது சென்னைக்கு வந்து லோனில் வந்துட்டார். வந்த உடனே அது அப்போ வந்து சென்னைக்கு வந்து 13 அப்பியரன்ஸ், அதாவது சீசன் நம்ம ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆன அப்போ வந்து 4 கோல் அடித்தார் ஃபஸ்ட் சீசனில். செகண்ட் சீசன் அதுக்கப்புறம் செகண்ட் சீசன்னா 2015-2016-2017 மொத்தமாக இப்போ அவர் கரெக்டாக சென்னைக்காக எவ்வளோ கோல் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 கோல் அடிச்சிருக்காருங்க. 23 கோல் அடிச்சிருக்கார், 23 கோல் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நேஷனல் டீமுக்காக 2008-2009 வரைக்கும் இந்தியா அண்டர் 19 விளையாடிருக்காரு, 2 அம்பியர்ஸ் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் கோல் அடிக்கல, அது ஓகே. பட் 2010-2011 வரைக்கும் அண்டர் 23க்கு விளையாடிருக்காரு. அப்போ வந்து 13 அப்பியரன்ஸ், 6 கோல் அடிச்சிருக்காரு. அப்படி அப்படியே ஏஜ் கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் கேட்டிங்கன்னா 2011 இந்தியா நேஷனல் டீம் வந்து இந்தியாவுக்காக 56 அப்பியரன்ஸ் பண்ணி 23 கோல் அடிச்சிருக்காரு. அதாவது 56 அப்பியரன்ஸ் பண்ணிவிட்டு 23 கோல் அடிச்சிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜேஜே வந்து கரியரில் டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம அதான் சொல்லிட்டோம். சரி, அதுக்கப்புறம் ஆர்னஸ் என்னெல்லாம் பார்ப்போம். மோகன் பகானுக்கு ஐ லீக் வந்து ஜெயிச்சிருக்காரு. மோகன் பகானுக்கு விளையாடும் போது ஐ லீக் வந்து ஜெயிச்சிருக்காரு. எப்போ சீசன் கேட்டிங்கன்னா 2014-2015 வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் கப் வந்து 2015-2016 வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் சூப்பர் லீக் 2015 யாராலையும் மறக்கவே முடியாது. அதாவது ஸ்டீவன் மெண்டோசா அடிச்சார் பாருங்க கோல், எஃப்சி கோவா எதிர்க்க, அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு அங்கே வந்து ஜெயிச்சிருக்கோம் நான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 2017-2018 அதுவும் மறக்க முடியாது. யார் கோல் அடிச்சாங்கன்னு கேட்டீங்க, ரஃபேல் லகஸ்தோ அண்ட் மெயில்சன் ரெண்டு கோல் ஹெட்டரில் ரெண்டு சைடும் அடிச்சார். அந்த மேட்ச் தான் யாரால் மறக்க முடியும், உங்களால் மறக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பெஸ்ட் யங் பிளேயர் அவார்டு வந்து 2010-2011 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து 2013 வாங்கிக்கிறாரு. அதாவது ஏஐஎஃப் அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனே கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து அந்த அவார்டு 2013. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த லீக் 2015 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் கப் டாப் கோல் ஸ்கோரர் சென்னைனுக்காக. அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் கப் பெஸ்ட் பிளேயர் 2015-2016. அதாவது ஃபெடரேஷன் கப்பும் ஃபெடரேஷன் கப் தான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னே அவர் லைஃப்பில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கேருந்து எல்லாமே அப்படி சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். திரும்பியும் ஏ அதாவது ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிளேயர் ஆஃப் த இயர், திரும்பி சொல்கிறேன், பிளேயர் ஆஃப் த இயர் 2016 பிளேயர் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் சூப்பர் லீக்ல ஃபேன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த், அது வந்து டிசம்பர் 2017 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து
அவரோட ஹானஸ்லாம் சொல்லிச்சு. இப்போ ஸ்டார்ட் சொல்கிறேன், ஸ்டார்ட்ஸ்லாம் கேளுங்க. அதாவது நம்ம புனேக்கு வந்து புனேக்காக விளையாடி கோல்லாம் கொஞ்சம் 5 அடிச்சிருக்காரு. இது நம்ம புனேக்கு வந்து விளையாடி சீனியர் கெரியரில் 9 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பைல்வான் யாராவது சொல்லிட்டு ஒரு டீமுக்கு லைவ் லோனில் போயிருக்காரு, டெம்போ போயிருக்காரு. அதை சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு இந்தியா நேஷனல் டீமுக்காக 2017 வந்து 15 அப்பியரன்ஸில் 8 அடிச்சிருக்காருங்க. திரும்பி சொல்கிறேன், 2011 15 அப்பியரன்ஸில் 8 அடிச்சிருக்காரு. ஜேஜே வந்து 8 அடிச்சிருக்காரு. அதாவது 2011 15 அப்பியரன்ஸ் பண்ணி 8 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் கம்மியாச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப கம்மியாயிடுச்சு, 3 கோலே அடிக்கல. அதுக்கப்புறம் 2015 3 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2016 6 அப்பியரன்ஸில் 5 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2017 9 அப்பியரன்ஸில் 4 அடிச்சிருக்காரு. கொஞ்சம் குறைஞ்சி சொல்லலாம். அதுக்கப்புறம் 2018 7 அப்பியரன்ஸில் 2 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 2019 3 அப்பியரன்ஸில் 1 அடிச்சிருக்காரு. டோட்டலாக அவர் வந்து நேஷனல் டீமுக்காக எத்தனை அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 56 அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 56 மேட்ச் விளையாடிருக்காரு. எத்தனை கோல் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 அடிச்சிருக்காரு. ஸோ அப்புறம் ஜேஜோட மார்க்கெட் வேல்யூ, அவர் வந்து நம்ம சென்னைக்கெலாம் வரும்போது மார்க்கெட் வேல்யூலாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப கம்மி கிடையாது, எப்போ போல் மீடியமாக தான் இருந்தது. எப்போ போல் மீடியமாக தான் இருக்குது, மீடியமாக தான் இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால் அவர் வந்து மீடியமாக வந்திருக்காரு சென்னை நப்சிக்கு. எப்படி சொல்லுறது உங்களுக்கு, அதாவது அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக வந்திருக்காரு அந்த சென்னை நப்சிக்கு டீமுக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சம் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி குறைஞ்சிருக்கு, இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் சென்னை விட்டு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போவார், ரொம்ப வாய்ப்பு கம்மி. அவர் சென்னையில் தான் இருப்பார், சென்னையில் தான் இருக்குன்னு எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் அப்படியே போயிடுங்க. சரி, பிடிக்கலாம் அப்படியே போயிடாதீங்க. நிறைய வீடியோலாம் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்து பெல்லைக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுறங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்தால் நீங்கள் டிவி வந்து வீடியோ வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களுக்கு விடைபெறுதுன்னா எம்ஜே டெக், நன்றி, வணக்கம்.